எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/11/2022 ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும். பெரிய இடத்து சகவாசம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கும். பயணங்கள் திடீரென்று ஏற்படலாம். அந்த பயணங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோக நிமித்தமாக நீண்ட தொலைதூர பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பணத்தில் பெரிய அளவு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில் மிகப்பெரிய அனுகூலமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். திடீர் இடமாற்றத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக எடுத்த முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாளாக மிதுனத்திற்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுபகாரிய தடைகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படலாம். தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய மிதுனத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தம் சுபவிரயங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று இழுத்துக்கொண்டே போகாமல் டக்குன்றதை ஆரம்பிக்கக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு பிள்ளைகளுடைய படிப்பு நிமித்தம் உத்தியோக நிமித்தம் வியாபார நிமித்தம் தொழில் நிமித்தமாக பயணங்கள் அவர்கள் மேற்கொண்டாலும் அதற்கு சந்தோஷமாக உத்தரவை கொடுத்து கண்டிப்பாக அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பதும் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவதும் கடகத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தைரியத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனுகூலங்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் படபடப்பு இல்லாமல் தொற்று நோய் அதிகமாக பரவக்கூடிய காலகட்டத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம் உத்தியோகம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். 40 வயதே கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுத்த வாக்குக்குள் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சுபவரிய பிராப்தம் ஏற்படுவதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக ஏற்றுக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷமும் மனதில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பெரிய விஷயங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அசையாமசையா பொருள் சேர்க்கை. நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்பிக்கை ஏற்படும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அனுகூலமும் லாபத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு. மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தேக ஆரோக்கியத்தில் புது பொலிவுடன் அன்றாட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டத்திற்கு திரும்புவீர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஏற்றம் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி கண்டிப்பாக அது நிமித்தமாக பயணங்கள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் தொலைதூர பயணங்கள் அனுகூலங்கள் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய காலகட்டம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட டக்கு டக்கு டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரியளவு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மாலை 4:39 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் அதனால் பெரிய பாதிப்புகளோ பெரிய சங்கடங்களோ உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் குரு பார்வை இருப்பதனால் சந்திராஷ்டமத்தினால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுது. தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தி கூறும் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் 4:40 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் சேர்ப்பதற்கு உண்டான உத்தரவாதம் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் அனுகூலங்களும் காணப்படும். தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அனுகூலங்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்தபந்த உறவுகளுடன் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷம் மிகப்பெரிய பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் டக்கு டக்கு டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய காலகட்டம் உத்தரவாதத்துடன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்கள் காணப்பட்டாலும் அது சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் என்றால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் நன்மை அனுகூலத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.